ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்த வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சி கூட பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 12/11/2022 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ராஜீவ் கொலை வழக்கில் 6 பேருக்கும் விடுதலை, இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று அதிரடி. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்து வந்த நளினி, முருகன், ரவிச்சந்திரன், ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார், சாந்தன் ஆகிய 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்த 7 பேரில் ஒருவரான பேரறிவாளனை கடந்த மே மாதம் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் இந்திய சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் தனக்கிருக்கும் அதிகாரங்களை பயன்படுத்தியே பேரறிவாளரின் விடுதலைக்கு வழிகோலியது. பேரறிவாளன் விடுதலையை தொடர்ந்து ஏற்பட்ட சட்ட வழிவகைகளை பயன்படுத்தி தம்மையும் விடுவிக்குமாறு கடந்த ஆகஸ்ட் மாதம் நளினி மற்றும் ரவிச்சந்திரன் இருவரும் தனித்தனியே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தங்களை விடுதலை செய்யும் வரை தங்களுக்கு இடைக்கால பிணை வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியிருந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சிறையில் இருந்து வரும் 6 பேரின் நன்னடத்தை குறித்து தமிழக அரசும் மனுதாரர்கள் தரப்பிலும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சிறையில் இந்த 6 பேரின் நன்னடத்தை கருத்தில் கொண்டு நளினி, முருகன் உள்ளிட்ட 6 பேரையும் விடுதலை செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தனர். இந்த வழக்கிலிருந்து ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளனைப் போலவே இந்த 6 பேரும் நிவாரணங்களைப் பெற தகுதியானவர்கள் என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல அதில் உபதலைப்பாக ஒன்றிடப்பட்டுள்ளது, அதில் இருவர் மட்டும் ஏன் மேன்முறையீடு. பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இதர 6 பேர் சிறையில் இருந்த போதிலும் நளினி, ரவிச்சந்திரன் இருவர் மட்டுமே மேன்முறையீடு செய்திருந்தனர். ஏன் ஏனைய நால்வரும் மேன்முறையீடு செய்யவில்லை என்பதான கேள்வி சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களிலும் பேசுபொருளாக உருவாகியுள்ளது. அவர்கள் இருவரும் மேன்முறையீடு செய்தாலும் அது தாம் இருவர் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் 6 பேருக்குமான விடுதலையை வலியுறுத்திய மேன்முறையீடாகவே அமைந்தது. ஒருவேளை 6 பேரும் மேன்முறையீடு செய்து அது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டால் அது இவர்கள் 6 பேரும் சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான கதவுகளை அடைத்துவிடும். நளினி மற்றும் ரவிச்சந்திரனின் மேன்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்டாலும் ஏனைய நால்வரும் மேன்முறையீடுகளை மேற்கொள்ளலாம். ஆதலால் தான் அவர்கள் இருவர் மட்டும் மேன்முறையீடு செய்தனர் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தியை காணப்படுகின்றது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 வருடகால சிறையை அனுபவித்த 6 பேரும் நேற்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களின் விடுதலை தொடர்பில் இந்தியாவில் பலரும் பலவாறான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். காங்கிரஸ் தரப்பில் இருந்த ஒரு சிலர் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டது தவறு எனவும், இந்தியாவின் தமிழ் கட்சிகள் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டது சரி என்றவாறான கருத்தினையும் முன்வைத்து வருகின்றனர். இருந்தாலும் 30 வருடகாலம் இவர்கள் சிறைவாசம் அனுபவித்து இவர்களது 30 வருடகால வாழ்க்கையையும் தொலைத்திருக்கின்றனர். ஆகவே பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இவரது எதிர்காலம் எப்படி இருக்க போன்றது என்பதை. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வசந்த முதலிகேவை விடுவிக்க உதவுக, ஐநாவிடம் கோரிக்கை. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேவையும் அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் கல்வர சிறிதம்ம தேரரையும் விடுவிப்பதற்கு ஐநாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்திடம் விசேட மனு ஒன்றை நேற்று கையளித்த பின்னரே போராட்டக்காரர்கள் ஐநாவின் தலையீட்டை கோரியுள்ளனர். போராட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்ட மனுவை ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹனா சிங்கர் நேரில் வந்து பெற்றுக்கொண்டார். இது முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. கொழும்பிலுள்ள ஐநா கிளை அலுவலகம் முன் போராட்டங்கள் இடம்பெறுவது வழமை. மனுக்களும் கையளிக்கப்படும், அவற்றை அங்குள்ள அதிகாரிகளே பெற்றுக்கொள்வர். நேற்று பிரதானியே நேரில் களமிறங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. போராட்டக்காரர்களின் வருகையை அடுத்து ஐநா கிளை அலுவலகம் அமைந்திருந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். எனினும் ஐநா அதிகாரியின் அறிவுறுத்தலை அடுத்து பாதுகாப்பு தரப்பு அங்கிருந்து வெளியேறியது என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மனுவை கையளித்த பின்னர் போராட்டக்காரர்கள் ஐநா அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி மாளிகையில் பணம் மீட்பு, கோத்தா வாக்குமூலம், நீதிமன்ற உத்தரவு. ஜனாதிபதி மாளிகைக்கு 17.8 மில்லியன் ரூபாய் மீட்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்யுமாறு கோட்டை நீதவான் திலினே கமகே நேற்று உத்தரவிட்டார்.
ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக நாடெங்கிலும் போராட்டங்கள் வெடித்தன. கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடினார். இதையடுத்து ஜனாதிபதி மாளிகையும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டது. மாளிகைக்குள் இருந்து 17.8 மில்லியன் ரூபாய் பணம் மீட்கப்பட்டது. அந்த பணம் தொடர்பான வழக்கின் விசாரணைகள் நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் தொடர்பில் கோத்தபாயவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அறகலைய போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் குறிப்பிட்ட பணத்தொகையை கைப்பற்றினர். அதை உடனடியாக போலீசார் மூலம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருந்தனர். அப்படி ஒப்படைத்திருந்தவர்கள் அண்மையில் கை செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த பணம் தொடர்பான வாக்குமூலத்தை கோத்தபாய ராஜபக்ச வழங்குமாறு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான பெறுபேறுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடமாகாணத்தில் மழைக்கு வாய்ப்பு. பங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாழமுக்கத்தின் காரணமாக வடமாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற்துறை விரிவுரையாளர் நா பிரதீபராஜா தெரிவித்தார். இதொடர்பில் அவர் மேலும் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து குடத்தணைக்கு நேரே கிழக்காக 112 கிலோமீட்டர் தொலைவில் வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இது யாழ்ப்பாணத்தின் வடக்கு பகுதியை ஊடர்த்து நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆயினும் இதனால் எமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் வடக்கு மாநிலத்தின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமான மழை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஓய்வூதியம் காலதாமதம், சீராக்குவதற்கு வேலை திட்டம், பிரதமர் தெரிவிப்பு. ஓய்வூதிய பணிக்கொடையை வழங்கும்போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட காலதாமதத்தை சரி செய்வதற்கு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் பொது நிர்வாக, உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுசார் ஆலோசனை கூட்டத்தில் ஓய்வூதிய பணிக்கொடையை வழங்குவது காலதாமதமாவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலுள்ள பொருளாதார நெருக்கடியில் திரைசேரியார் நிதியை விடுவிப்பதிலுள்ள தாமதம் காரணமாக ஓய்வூதிய பணிக்கொடையை பெறுவதற்கு காத்திருப்போர் பட்டியலில் அதிகளவானோர் உள்ளனர் என ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் இதன்போது தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையான அனைத்து கொடுப்பனவர்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஜனவரி முதல் எந்திய காலத்திற்கான தேவையான நிதியை விடுவிப்பதற்கு திரைசேரி இணக்கம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று ஓய்வூதிய வயதை 60 வயதாக குறைத்தமை காரணமாக இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியை அடுத்து புதிய விண்ணப்பங்கள் பெறவுள்ளன எனவும் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதற்கமைய ஓய்வூதிய பணிக்கொடையை வழங்கும்போது கடந்த காலத்தில் காலதாமதமாகியிருந்ததை சரி செய்வதற்கு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. திரைச்சேரியின் அனுமதியை பெற்று 2 பகுதிகளாக இக்கொடுப்பனவுகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உலக உணவு ஸ்தாபனத்தால் 10,000 டன் யூரியா பகிர்வு, கமநல சேவை நிலையங்களில் விவசாயிகள் பெயர் பட்டியல். ஐக்கிய நாடுகளின் உணவு விவசாய ஸ்தாபனம் மற்றும் உலக உணவு ஸ்தாபனம் ஆகியவை இணைந்து வறண்ட மற்றும் இடர் வலயங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த பொருளாதாரம் நிறைவுற்ற விவசாயிகளுக்கு யூரியா உரம் பகிர்ந்தளிக்க உள்ளது என உலக உணவு ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இதொடர்பில் உலக உணவு ஸ்தாபனம் ஊடகங்களுக்கு அனுப்பித்த ஊடக அறிக்கையில் உள்ளதாவது, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அன்றாதபுரம், திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கே 10,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. இதற்கென தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளின் பெயர் பட்டியல் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள அந்தந்த கமநல சேவை நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அனைத்து கட்சிகளும் ஏற்கக்கூடிய சமஷ்டியே இடப்பிரச்சினைக்கு தீர்வு, செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தெரிவிப்பு. அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமஷ்டியே இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அமையும். இதற்கு அனைத்து கட்சிகளும் அழைத்து அரசாங்கம் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். காலம் தாழ்த்தாது இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இவ்வாறு நாடாளுமன்றில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நீதித்துறை தொடர்பான திருத்தச் சட்டம் மூலான விவாதத்தில் உரையாற்றும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்போவதாக நீதியமைச்சர் பொதுவெளியில் கூறுகின்றார். இந்த எண்ணம் வரவேற்கத்தக்கது. எங்களுடைய தீர்வானது அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமஷ்டியாகவே இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்தி மாகாண சபை முறைமையை அதிகாரத்துடன் செயற்படுத்த வேண்டும்.
இதேபோலை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக சிறையில் வாடி 8 பேர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் அண்மையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் 4 பேர் சட்ட சிக்கல் காரணமாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் 3 பேர் நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் நன்றி தெரிவிக்கின்றேன். மிகுதியாக உள்ள மற்ற யாவரையும் விரைவில் விடுதலை செய்ய வழிவகுக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரமுனவுடன் இனி அரசியல் உறவில்லை, சுதந்திர மக்கள் சபை வெளிப்படை. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியுடன் இனி ஒருபோதும் அரசியல் உறவை புதுப்பித்துக் கொள்ளப் போவதில்லை என்று டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சபையின் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சென்னை ஜெயசுமன தெரிவிக்கையில், தற்போதைய நாடாளுமன்றம் மக்கள் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கவில்லை, எனவே புதிய மாற்றம் ஒன்றை மக்கள் வலியுறுத்துகின்றனர். புதியவர்களிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என கருதுகின்றனர். மக்களின் மனநிலை என்னவென்பதை அறிவதற்கு குறைந்தபட்சம் உள்ளூராட்சி சபை தேர்தலையாவது நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மக்கள் போராட்டம் வெடிக்கும். தேர்தல் நடைபெற்றால் நாம் வெற்றி பெறுவோம். வெல்லும் அணியில் நாம் பிரதான பங்காளியாக இருப்போம். மொட்டு கட்சியுடன் இனி அரசியல் உறவு இல்லை, தேர்தலில் அவர்களுடன் போட்டியிடவும் மாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. நான்காம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போலீசாருக்கு எதிராக கடந்த 5 வருடங்களில் 9,295 முறைப்பாடுகள். இலங்கை போலீசாருக்கு எதிராக கடந்த 5 வருடங்களில் 9,295 முறைப்பாடுகள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என தகவல்கள் வெளிவாகியுள்ளன. இந்த முறைப்பாடுகளில் சட்டவிரோத கைது, பொய் வழக்குகள், தாக்குதல்கள், சித்திரவதை, பாரபட்சம், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் போலீசாரின் செயலற்ற தன்மை ஆகியவை அடங்குகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பஸ் சேவை நடைமுறையால் மாற்றுத்திறனாளிகள் சிரமம், நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஜாழ்ப்பாணத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் சேவைகளை மேற்கொள்ளும் பஸ்கள் பயணிகளை புதிய பஸ் தரிப்பிடத்தில் இறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த 8 தேதி முதல் தனியார் பஸ் புதிய பஸ் நிலையத்திலிருந்து சேவைகளை முன்னெடுக்கின்றன. ஆயினும் ஜாழ்ப்பாணத்தின் பிற பகுதிகளிலிருந்து சேவைகளில் ஈடுபடும் பஸ்கள் பயணிகளை ஜாழ்ப்பாணம் நகரப் பகுதியில் முன்னர் இறக்கும் அதே இடங்களில் இறக்குகின்றன. இதனால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் வேறு இடங்களுக்கான பஸ்களை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. பிரதானமாக விழிப்புலன் அற்றவர்கள் ஒரு பஸ்ஸிலிருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறுவதற்கு மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கை தொடர்பான தீர்மானம் ஐநாவில் சமர்ப்பிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் பெட் ரிகோ வில்லேகாஸ் நியூயோர்க்கில் நடைபெற்ற 77th பொதுச்சபை அமர்வில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார். 2022 செப்டம்பர் 12 முதல் அக்டோபர் 7 வரை நடைபெற்ற மனித உரிமைகள் பேரவையின் 51st அமர்வில் ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களில் இலங்கை தொடர்பான தீர்மானமும் முக்கியமாக அமைந்திருந்தது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் ஊக்குவித்தல் என்ற தலைப்பிலான இந்த தீர்மானம் 20-7 என்ற வாக்குவீதத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை இலங்கை மீதான தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை 6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்க வேண்டி ஏற்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மண்ணெண்ணெய் டீசல் விலை உயர்வு. எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. ஓட்டோ டீசலின் விலையை 15 ரூபாயால் உயர்த்தப்படுகின்றது. இதன்படி புதிய விலை 430 ரூபாய் மற்றும் மண்ணெண்ணெய் 25 ரூபாயால் அதிகரிக்கப்படுகின்றது. இதன்படி புதிய விலை 365 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டது. சூப்பர் டீசல் பெட்ரோலின் விலையில் மாற்றம் இல்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நிலையிலும் இலங்கையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெயின் விலை உயர்வடைந்துள்ளது. டீசல் விலை உயர்வினை தெரிந்து பேருந்து கட்டணங்களின் விலைகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன, பேருந்து கட்டணங்கள் தங்கள் விலைகளை அதிகரிக்கப் போகின்றனவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் 1025 பேர் பாதிப்பு. ஜாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 305 குடும்பங்களைச் சேர்ந்த 1025 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் J410 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக ஜாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது.
கரவட்டி, ஜாழ்ப்பாணம், பருத்துறை, மருதங்கேணி, சாவகச்சேரி ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. பருத்துறை பிரதேச செயலர் பிரிவில் கூடுதலான பாதிப்பாக 201 குடும்பங்களைச் சேர்ந்த 690 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு J410 கிராம அலுவலர் பிரிவில் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. பொலிகண்டி பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெயர்ந்த 14 குடும்பங்களைச் சேர்ந்த 46 பேர் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றார்கள். மருதங்கேணி பிரதேச செயலர் பிரிவில் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 72 பேரும், ஜாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 80 பேரும், சாமுகச்சி பிரதேச செயலர் பிரிவில் 54 குடும்பங்களைச் சேர்ந்த 177 பேரும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஜாழ் மாவட்டத்தில் தொடர்ந்து வரும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பலர் இடம்பெயர்ந்துள்ளனர். தாழ்வான இடத்தில் இருப்பவர்கள் இனிவரும் மழையின் வீச்சை காரணமாக அவர்களும் இடம்பெயர்ந்தால் உயர்வான இடத்திற்கு சென்றால் அழிவுகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொருளாதார நெருக்கடி பொதுமக்கள் மீது பேரழிவுகரமான தாக்கம், சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிப்பு. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியானது மக்கள் மீது பேரழிவுகரமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள மக்கள் சுகாதாரம் மற்றும் உணவுக்கான உரிமைகளை அணுகுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். நாட்டில் தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. நிச்சயமற்ற வேலைகள் மற்றும் தினசரி ஊதியத்தை மட்டுமே வருமானமாக நம்பியிருக்கும் மக்களின் நிலை மற்றும் மலையக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் நெருக்கடி மற்றும் அதன் தாக்கங்கள் ஆழமடையும் மற்றும் பரந்தளவில் பரவும் என்ற தீவிர கவலை உள்ளதாக மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பினால் ஊக்குவிப்பு தொகை, இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு. வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு விசேட ஊக்குவிப்பு தொகையொன்றை வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி தனியொரு பணப்பரிமாற்றத்தில் 20,000 ரூபாவுக்கு சமனான அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டு நாணயங்களை அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும். உரிமம் பெற்ற வங்கிகள் அல்லது வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் முகவர்களிடமிருந்து குறித்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பயனாளர்களின் பரிமாற்றல் செலவு மூலளிப்பாக இந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இன்று நாளை ஒரு மணி நேரம் மின்வெட்டு, வார இறுதியில் ஒரு மணி நேரம் மின்வெட்டுக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. எவ்வாறாயினும் நாளை மறுதினம் திங்கட்கிழமை 2 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்ன நாயக்க தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் இன்று மற்றும் நாளை A முதல் WU ஆகிய வலயங்களுக்கு மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதோடு நவம்பர் 14 திங்கட்கிழமை A முதல் V மற்றும் WU ஆகிய வலயங்களில் பகல் நேரத்தில் ஒரு மணி நேரம் மற்றும் இரவு நேரத்தில் ஒரு மணி நேரம் மின்வெட்டானது அமல்படுத்தப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்திய துணை தூதரகம் மீதான தாக்குதல், மூவர் கைது. ஜாழ்ப்பாணம் மெருதடி வீதியில் அமைந்துள்ள ஜாழ் இந்திய துணை தூதரகம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனம் தெரியாத நபர்களினால் கடந்த 9 இரவு 9 மணியளவில் கண்ணாடி போத்தல்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூதரகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சட்டத்தரணி நிகால் தல்துவே குறிப்பிட்டார். இந்நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள ஜாழ் போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு அவர்கள் பயணித்த மகளுந்தையும் கைப்பற்றியுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சர்வதேச ஏற்றுமதிக்கு தயாராகும் வாழைப்பழம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு வருவாயை ஈட்டித்தரும் ஏற்றுமதியாக வாழைப்பழம் மாறியுள்ளது. இலங்கையில் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் கதலி வாழை இன்று சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பழமாக மாறியுள்ளது. இந்நிலையில் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வாழைப்பழங்களின் 1வது தொகுதி சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதற்கமைய வாழைப்பழங்களின் 1வது தொகுதி எதிர்வரும் 26 டுபாய் சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 12,500 கிலோ வாழைப்பழத்தை டுபாய் சந்தைக்கு விடுவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை பலம்புரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, விடுதலைக்கான தீர்ப்பு முற்றிலும் தவறானது, காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்து வரும் நளினி, முருகன், ரவிச்சந்திரன், ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார், சாந்தன் ஆகிய ஆறு பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முற்றிலும் தவறானது, சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான ஜெய்ராம் ரமேஷ் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்த வழக்கில் சிறை தண்டனை பெற்ற எஞ்சிய ஆறு பேரையும் உச்சநீதிமன்றம் முடிவிப்பதாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி அதனை தெளிவாக விமர்சிக்கின்றது. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்ற நிலைப்பாட்டை எடுக்கின்றது. உச்சநீதிமன்றத்தின் இந்த செயற்பாடு துரதிருஷ்டவசமானது. இந்தியாவின் ஆன்மாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செயல்பட்டுவிட்டது. ஆறு பேர் விடுதலை முற்றிலும் தவறானது, துளியும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விடுதலைக்கு காரணமான அனைவருக்கும் நன்றி, ஜாலிலிருந்து சாந்தனின் தாயார் தெரிவிப்பு. 30 வருடங்கள் கோவில் குளம் என திரிந்து முன்வைத்த வேண்டுதல்களுக்கு இன்று பலன் கிடைத்துள்ளது என்றும், தனது மகன் விடுதலையாவதற்கு காரணமான அனைவருக்கும் நன்றி என்றும் சாந்தனின் தாயார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையின் பேரில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உள்ளிட்ட அறுவரை வெள்ளிக்கிழமை விடுதலை செய்தது. இந்த கொலை வழக்கில் குற்றவாளியாக 30 ஆண்டுகாலம் சிறை தண்டனை அனுபவித்து வந்த சாந்தனின் தாயார் தனது மகன் விடுதலையானது தொடர்பில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பேரறிவாளனை விடுதலை செய்ததில் இருந்து எனக்கு பெரும் மனவருத்தமாக இருந்தது. எனது பிள்ளையை எப்போது விடுதலை செய்வார்கள் என்று இப்போதுதான் அது நிறைவேறியது. எனது உடல்நிலை சரியில்லை, இல்லையென்றால் நான் சென்று எனது பிள்ளையை அழைத்து வருவேன். எனது ஆசையெல்லாம் எனது பிள்ளை நல்லபடியாக என்னிடம் வந்து சேர வேண்டும், அவருடன் சிறிது காலம் வாழ வேண்டும், அதற்காகத்தான் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, டயானா கமகேவுக்கு பயணத்தடை. இரட்டை குடியுரிமை தொடர்பான வழக்கில் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவியின் கடவுச்சீட்டு, பிறப்புச் சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டை தொடர்பாக அக்டோபர் மாதம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாடு தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன், தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பான உண்மைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை வெள்ளிக்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிக்கு இம்மாதம் 17 வரை வெளிநாட்டு பயணத்தடை விதித்தார். ராஜாங்க அமைச்சரின் குடியுரிமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சட்டத்தண்ணி குணரத்ன வணிநாயக்கம் மற்றும் பல சட்டத்தண்ணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட பிரேரணையின் ஊடாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அமைச்சு பதவிகளை எமக்கு தாருங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோரி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்கு முன்னரும் பொதுஜன புறமணுவின் பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைத்திருந்தார். எனினும் இதற்கு ஜனாதிபதியிடம் இருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக பொதுஜன புறமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தமக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நிலையில், இந்த விடயம் தொடர்பாக மீண்டும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு பெற சாகர காரியவசம் நடவடிக்கை எடுத்துள்ளார். அமைச்சு பதவிகளுக்கு தகுதியானவர்களின் பெயர் பட்டியலை பொதுஜன பிரமண இதற்கு முன்னர் ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தது. இதுகுறித்து மீண்டும் ஆராய்ந்து பார்க்குமாறு பொதுஜன பிரமண ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே விரைவில் ஏற்படுத்தப்பட உள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவைச் சேர்ந்த சிலருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படலாம் என அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொழும்பு வருவதற்கு 55,000 ரூபாய் செலவு, விமலவீர திசாநாயக்க எம்பி தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் விமலவீர திசாநாயக்க தனது கிராமமான அம்பாரிலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு எரிபொருளுக்கு 55,000 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அம்பாறை மாவட்டத்தில் 2 இடங்களுக்கு சென்றால் எரிபொருளுக்கு 75,000 ரூபாய் செலவாகுவதாகவும், அந்த வீடுகளின் தூரம் சில சமயங்களில் 200 கிலோமீட்டரை தாண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ராயுதவுடன் பலர் எங்களுடன் வருவர், ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு.
ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ சேனாரத்ன மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள தயாராக உள்ளதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீ கொத்தாவில் இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு வரவு செலவு திட்ட சமயத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அமைச்சு பதவிகளை ஜனாதிபதி தீர்மானிப்பார். தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு பல்வேறு பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளை இவர்கள் நிர்வகிக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் ராஜித சேனாரத்னவுக்கு ஜனாதிபதியின் மீது சாதகமான எண்ணம் இருப்பதாகவும் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதியால் கவரப்பட்டு அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள தயாராக இருந்த போதிலும் அவர்களுக்கு பதவிகளை கொடுக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, சம்பந்தனுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நேரில் சென்று வாழ்த்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான ரா சம்பந்தனுக்கு ஜனநாயக பொன் விருது வழங்கப்பட்டுள்ளமைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், போசகர் சிவராஜா, பிரதி தலைவி அனுசியா சிவராஜா, சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் மாரிமுத்து ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, அரசியல் தீர்வு அதிகார பகிர்வு தெற்கில் கூட்டமைப்பு விளக்கம். கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கம் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்த அபிவிருத்திக்கான அதிகார பகிர்வு குறித்த செயலமர்வு வியாழக்கிழமை கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கத்தின் சபை அறையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்நிகழ்வில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் அபிவிருத்தியும் அதிகாரப் பகிர்வும் தொடர்பாக பல சந்தேகங்களுக்கான விளக்கங்களும் தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டது. மற்றும் இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முன்னாள் மாகாண சபைகளுக்கான அமைச்சின் செயலாளர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இதன்போது கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அபிவிருத்தியும் அதிகார பகிரும் தொடர்பாக பலருக்கு சந்தேகம் உள்ளது. அதிலும் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு இது தொடர்பான விளக்கங்களையும் தெளிவூட்டல்களையும் வழங்குவதற்கு என இந்நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இலங்கை முழுவதுமாக காணப்படும் அரசியல் தீர்வு, அதிகார பகிர்வு மற்றும் இவற்றினூடான பொருளாதார அபிவிருத்தி என்பன சம்பந்தமாக சேவையாற்றும் 280 அமைப்புகளையும் மிக விரைவாகவும் துரிதமாகவும் சந்தித்து இவ்வாறான நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதாகி புனையில் விடுதலையான சிலர் மீது புது வழக்கு தாக்கல். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இவ்வருடம் ஜூன் மாதத்தில் புனையில் விடுதலை செய்யப்பட்ட சிலர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக புது வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்விதம் 9 நபர்கள் புனையில் விடுபட்டாலும் ஏற்கனவே விளக்கமறியலில் உள்ள மேலும் 7 இளைஞர்கள் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் குற்றப்பத்திரிகை எதிர்வரும் டிசம்பர் 13 மேல் நீதிமன்றினால் கையளிக்கப்பட உள்ளது. அதே தினத்தில் இன்னமும் விளக்கமறியில் உள்ள நபர்களின் புனை கோரிக்கைக்கான உத்தரவு வழங்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி வீரமன் அறிவித்தார். 2020 மார்ச் மாதம் வெவ்வேறு தேதிகளில் பயங்கரவாத மற்றும் விசாரணை பிரிவுகளினால் கைது செய்யப்பட்டவர்கள் இவர்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், புள்ளியான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், கருணா அம்மான் ஆகியோரை கொலை செய்ய எத்தனித்தார்கள் என்று நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த டி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினை மீள் உருவாக்கம் செய்ய எத்தனித்தார்கள் என்றும், அதற்காக வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டார்கள் என்றும், ஆயுதங்களை சேகரித்தார்கள் என்றும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் ஆளில்லாத ட்ரோன் கருவி ஒன்றினை கொள்முதல் செய்து அதனை பரீட்சித்து பார்த்ததாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.